அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கால் ஃபார் ஆனால் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் கம்பல்சரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிரந்தர பதிவு, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை டிஎன்பிஎஸ்சி குறிப்பிட்டுள்ளது போல் நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அவங்க சொன்னதையே நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்களுக்கு வச்சுருக்கோம். அதாவது உயரம் 4.5 சென்டிமீட்டர், அகலம் 3.5 சென்டிமீட்டர், வண்ண புகைப்படமாக இருக்கணும். ஃபோட்டோவை கண்டிப்பாக செல்ஃபோனில் எடுக்கக்கூடாது, செல்ஃபியாகவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வந்து மூக்கு கண்ணாடி போட்டிங்கன்னா பிரதிபலிப்பு இல்லாமல் ஃபோட்டோ கொஞ்சம் கிளார் அடிக்காமல் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இரண்டு காதுகளும் புகைப்படத்தில் தெளிவாக தெரியணும். தொப்பி கருப்பு கண்ணாடி அணிந்திருக்கக்கூடாது. அகலம் 3.5 சென்டிமீட்டரும் உயரம் 4.5 சென்டிமீட்டரும் ஒரு பாக்ஸ் வரைஞ்சி அந்த பாக்ஸில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதை 200 DPI அளவில் ஸ்கேன் செஞ்சு அதை கிராப் பண்ணி 20 KPயிலேருந்து 50 KPக்குள்ளே இருக்காப்பில் அதை செட் பண்ணிக்கணும். ஃபோட்டோவை சேவ் பண்ணும்போது ஃபோட்டோகிராப் அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவுக்கு சேம் அதே போல் சிக்னேச்சருக்கு, சிக்னேச்சருக்கு அதே தான் ப்ரொசீஜரு. ஃபோட்டோவோட சைஸ் மட்டும் 10 KPயிலேருந்து 20 KPக்குள்ளே இருக்கணும். 6 சென்டிமீட்டர் அகலம் உயரம் 3 சென்டிமீட்டர் உள்ள ஒரு பாக்ஸை வரைஞ்சி அதில் உங்கள் சைனை போட்டு அதை ஸ்கேன் பண்ணி கிராப் பண்ணி 20 KPக்குள்ளே மாற்றிக்கிட்டு சிக்னேச்சர் அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ வந்து எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு ஃபோட்டோ. இதே போல் வரைஞ்சி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. சேம் அதே போல் சிக்னேச்சரும். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை மாடிஃபை பண்ணும்போது உங்களுக்கு சில இடர்பாடுகள் வரலாம். அதுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை வீடியோவிலே சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூகுள் சர்ச்சில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். லிங்க்கை நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி உள்ளே போனதும் கேண்டிடேட் கார்னர் அப்படிங்கிற பேஜில் நியூ யூசர், ரெஜிஸ்டர் யூசர், ஃபர்கட் யூசர் ஐடி, ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ரிஜிஸ்டர் யூசர், ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் ரெஜிஸ்டர் யூசரை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். ஆனால் நாம் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண போகிறதுனால நியூ யூசரை கிளிக் பண்ணி உள்ளே போவோம். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட்னு கேட்குது. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததும் லாகின் பேஜுக்கு போகும். லாகின் பேஜில் உங்களோட நிரந்தர பதிவு என்ன பதிவிட சொல்லும், அதாவது உங்களோட யூசர் ஐடி. உங்களோட யூசர் ஐடி எப்படி இருக்குன்னா 5 முதல் 15 ஆங்கில எழுத்துக்களில் இருக்கணும், அல்லைனா எண்கள் கொண்டதாக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க. யூசர் ஐடியை செட் பண்ணதும் தொடர்கன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். பாஸ்வேர்டை செட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக கொடுத்துக்கோங்க. அப்புறம் மற்ற இடத்துலாம் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் அண்டு இல்லைனா அட்டு ஏதாவது கொடுத்துட்டு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ஏதாவது நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கரெக்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குது, அதே பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. அதில் கண்ணு போல் ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டை காமிக்கும். அதுக்கு கீழே உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் கன்ஃபார்ம் மெயில் ஐடி கேட்டிருக்கு, உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுய விவரங்கள் கேட்டிருக்கு, இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷன். விண்ணப்பதாரின் பெயர், உங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதாவது 10வது மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இருக்கோ அதே போல் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இனிஷியல் போடுறதுக்குன்னு தனியாக பக்கத்துலேயே பாக்ஸ் இருக்குது, அங்கே உங்கள் இனிஷியலை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்கு, உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதும் அது பக்கத்தில் க்ரீன் பாக்ஸில் ஓடிபி அனுப்புவதன் மூலம் சரிபார்க்கும்னு கேட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் பதிவிட்டதும் கைபேசி என் பாக்ஸ் கார்னரில் ரைட் சைடில் ஒரு கிரீட்டிங் வரும். அந்த கிரீட்டிங்க்கு வந்ததும் நீங்கள் மற்ற விவரங்களை பதிவிடலாம்.
நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்கு, ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. இனிஷியல் பாக்ஸில் இனிஷியல் கொடுத்துக்கோங்க. தந்தையார் பிறந்த மாவட்டம் கேட்டிருக்கு, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாயார் பெயர், அம்மா பேரை டைப் பண்ணிக்கோங்க, இனிஷியலில் இனிஷியல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி, 10th மார்க் ஷீட்மெண்ட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. அடுத்து விண்ணப்பத்தாரர் பிறந்த மாவட்டம், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாலினம், ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்கள், மேல் ஆர் ஃபீமேலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதம் கேட்கும், மதத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு தேசிய இனம் கேட்கும், அதில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் எஸ்ஆர் நோ கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்டோட விவரங்கள்லாம் கேட்கும், அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணுற போல் வரும். கேஸ்ட் டீட்டெயிலில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கம்யூனிவல் ரிசர்வேஷன் கேட்டகரியா அப்படின்னு கேட்டிருக்கு, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிவல் ரிசர்வேஷன் கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த ஆப்ஷனுக்கே போகும். பிளேஸ் ஆஃப் இஷ்யூடு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிருக்கு, அதில் வித்தின் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வகுப்பு அப்படின்னு இருக்கும், அதில் நீங்கள் எஸ்சி பிசிஆர் எம்பிசி என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் சாதி உட்பிரிவின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்கோம், அதில் உங்களோட உட்பிரிவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாவட்டம் கேட்டிருக்கும், மாவட்டம் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வட்டம், உங்களோட வட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. சான்றிதழ் வழங்கிய அதிகாரின்னு கேட்டிருக்கோம், தாசில் சார்ந்து இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது சான்றிதழ் எண், கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை பார்த்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்குவாங்க. சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லா ஆப்ஷனையும் டைப் பண்ணி முடித்ததும் நல்லா ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சேமி மற்றும் தொடர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் பள்ளி இறுதி வகுப்பு விவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம், அதாவது உங்களுடைய எஸ்எஸ்எல்சி விவரங்கள் கேட்டிருக்கோம். பள்ளி இறுதி வகுப்பு பதிவு எண் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்டர் நம்பர் அதை டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் 10th பாஸ் ஆன மந்த் அண்டு இயர் கேட்டிருக்கோம், அது உங்களுடைய மார்க் ஷீட்மெண்ட்டில் உங்கள் நேமுக்கு நேராக இருக்கும், அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் படி பிறந்த தேதி கேட்டிருக்கோம், ஒரு டேட் ஆஃப் பர்த்து, அதை சர்டிஃபிகேட்டை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பள்ளி இறுதி வகுப்பு கல்விக்குழுமம், அதாவது உங்களுடைய போர்டை செலக்ட் பண்ண சொல்லும், ஸ்டேட் போர்டாக என்ன அப்படின்னு நீங்கள் ஸ்டேட் போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் எண் அப்படின்னு கேட்கும், உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர், 10th சர்டிஃபிகேட்டோட நம்பர், மார்க் ஷீட் போட நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அது பள்ளி இறுதி வகுப்பு பயிற்று மொழின்னு கேட்டிருக்கோம், தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முகவரி விவரங்களுக்கு போய்டும், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. தெளிவாக டைப் பண்ணிவிட்டு அடுத்த நிரந்தர முகவரி பக்கத்துலேயே கேட்கும். நிரந்தர முகவரியும் தொடர்பு முகவரி ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா நிரந்தர முகவரி பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு முகவரியும் சேமாக வந்துடும். அட்ரஸை டைப் பண்ணி முடித்ததும் கீழே ஒரு ஆப்ஷன் சேமி மற்றும் தொடர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போது டைரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு போய்டும். அந்த பேஜில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது கீழே சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோவில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. சேம் அதே போல் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வீடியோட ஃப்ரெண்ட்லேயே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை ரீசைஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ சொல்கிற வழியை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு மேக்ஸிமம் சால்வ் ஆகிடும். கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி சிக்னேச்சர் கம்ப்ரஸர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் ஃபஸ்ட் ஆப்ஷனாக டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் ஃபோட்டோ ரீசைஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரோம்.
கிளிக் பண்ணதும் இந்த பேஜுக்கு வரும். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள், சூஸ் ஃபைலை செலக்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்பேஜில் நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன சைஸில் நம்ம ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் பண்ணுற மாதிரி இவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் ஆகிற பிரச்சனை சால்வ் ஆகிடும். உங்கள் ஃபோட்டோ செலக்ட் ஆனதும் ஆஃப்டர் ஃபோட்டோ கன்வர்ஷனை காட்டும். உங்கள் ஃபோட்டோக்கு மேலே ஒரு ரெட் கலரில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ப்ரொசீஜர் தான், உங்களுடைய சிக்னேச்சரை செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி மாடிஃபை பண்ணிவிட்டு சேம் அதே போல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுபோல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆப்ஷனாக சேமி அண்ட் தொடரு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு டெக்ளரேஷன் ஃபார்ம் வந்துடும். டெக்ளரேஷன் ஃபார்முக்கு கீழே கட்டணம் செலுத்தவும் தொடரும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஃபைனலாக பேமெண்ட் செக்ஷனுக்கு போயிடும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பேமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களுடைய பேமெண்ட்டை பே பண்ணிவிடுங்க. எஸ்பிஐ காட்டும், எஸ்பிஐ ஆன்லைனை யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் கட்டிங்கன்னா ரொம்பவும் எளிதாக இருக்கும். பேமெண்ட் கட்டுறதுக்கான மற்றொரு ஆப்ஷனும் அதில் இருக்குது. நீங்கள் அதர் பேங்காக இருந்தால் அதர் பேங்க் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம். மேக்ஸிமம் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கட்டுறது ரொம்பவும் எளிதாக இருக்கும், அதாவது உங்களுடைய ஏடிஎம் கார்டு. இப்போது டெபிட் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் பே நவ் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போகும், அதில் உங்களுடைய டைப் ஆஃப் கார்டு என்னென்னு கேட்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ரூபேவா விசாவா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அங்கேவே கார்டு நம்பர் கேட்கும், உங்களுடைய கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஏடிஎம் கார்டை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு 16 digit நம்பர் இருக்கும், அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்பயர் டேட்டு கேட்குது, அதில் கார்டு கீழே பார்த்தீங்கன்னா வேலிட் டேட் அப்படின்னு இருக்கும், அதை நோட் பண்ணிக்கிட்டு இங்கே நீங்கள் எக்ஸ்பயர் டேட்டில் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிவிவி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த நம்பர் ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 digit ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டை நீங்கள் ஈஸியாக எளிய முறையில் கட்டிடலாம். அவ்வளோதான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓவர். புதிதாக தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.